அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த 12 பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 14 தான் பார்க்க போகிறோம். 14ல் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 13 கொஸ்டின் போட்டிருக்கிறோம். இது 14வது கொஸ்டின். ஆனால் டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. அரசு தொடர்பு பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் டி, பிஎஸ்ஓ 664. கொஸ்டின் நம்பர் 2. பயிற்சி பள்ளிக்கு தேவையான உதவி சட்ட போதகர் மற்றும் கவாத்து போதகர்களை தேர்வு செய்வது பற்றி கூறும் பிஎஸ்ஓ எது? ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 36. கொஸ்டின் நம்பர் 3. கூட்டு கொள்ளை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 391. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு காவலாளரை கொலை செய்ய முயன்றதற்கு அமர்வு நீதிமன்றம் முன்பு ஆ என்பவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆ என்னும் அந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரிக்கப்படும் போது என்ன நடந்தது என்பதற்கு ஆவை விசாரிக்கலாம் என கோரும் இந்திய சான்று சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 121. கொஸ்டின் நம்பர் 5. மேல்முறையீடுகள் அற்றுப்போதல் பற்றி கூறும் இந்திய நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 394. கொஸ்டின் நம்பர் 6. சோதனைகள் சாட்சிகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் ஏ, பிஎஸ்ஓ 672. கொஸ்டின் நம்பர் 7. தமிழ்நாட்டில் காவல் பயிற்சி பள்ளி எதன் கீழ் இயங்குகிறது? ஆன்சர் ஏ, காவல் பயிற்சி கல்லூரி. கொஸ்டின் நம்பர் 8. இறப்பு அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கு முயற்சியுடன் கூட்டுக்கொள்ளை அல்லது கொள்ளை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 397. கொஸ்டின் நம்பர் 9. தொழில் முறையில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 126. கொஸ்டின் நம்பர் 10. கூடுதல் அமர்வு நீதிபதிக்குரிய செயலுரிமை பற்றி கூறும் இந்திய நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 400. கொஸ்டின் நம்பர் 11. கால்நடைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 680. கொஸ்டின் நம்பர் 12. வேலூர் காவல் பயிற்சி பள்ளி நிரந்தர காவல் பயிற்சி பள்ளி மாற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி, 1900. கொஸ்டின் நம்பர் 13. கூட்டு கொள்ளையடிக்கும் குழுவில் இருப்பதற்கு தண்டனை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 400. கொஸ்டின் நம்பர் 14. திருமணத்தின் போது கிடைத்த தகவல்கள் பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 122. கொஸ்டின் நம்பர் 15. வழக்குகளை மற்றும் மேல்முறையீடுகளை மாற்றுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்குரிய செயலுரிமை பற்றி கூறும் இந்திய நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 206. கொஸ்டின் நம்பர் 16. நிலத்தின் உடைமையை பற்றி ஒரு சிக்கலில் நேர்வில் பற்றுகை செய்வதற்குரிய பிடியாணை பற்றி கூறும் படிவம் எண். ஆன்சர் பி, படிவு எண் 26. கொஸ்டின் நம்பர் 17. இரும்பு பாதைக்கு வெளியே நடக்கின்ற குற்றங்களை புலன் விசாரணை மேற்கொள்வது யார்? ஆன்சர் ஏ, தாலுகா காவல்துறையினர். கொஸ்டின் நம்பர் 18. குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 405. கொஸ்டின் நம்பர் 19. தலைமுறைவான வாரண்டதாரர்களின் ஆ மற்றும் ஆ பட்டியல்கள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 691. கொஸ்டின் நம்பர் 20. இரும்பு பாதை காவல் பிரிவில் எத்தனை இரும்பு பாதை காவல் நிலையங்கள் உள்ளன? ஆன்சர் பி, 47. கொஸ்டின் நம்பர் 21. முகவர் அல்லது வணிகர், வங்கியாளர் அல்லது பொது ஊழியர் வழி குற்றமுறு நம்பிக்கை மோசடி பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 409. கொஸ்டின் நம்பர் 22. நீதிபதிகள் மற்றும் நடுவர்கள் பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 121. கொஸ்டின் நம்பர் 23. விடுதலை செய்யப்பட்ட நேர்வில் மேல்முறையீடு பற்றி கூறும் இந்திய நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 378. கொஸ்டின் நம்பர் 24. குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு 97. உடலையும் சொத்தையும் பொறுத்து தற்காப்பு உரிமை பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 703. கொஸ்டின் நம்பர் 25. போட்டோகிராஃபி பற்றி கூறும் பிஎஸ்ஓ எது? ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 503. கொஸ்டின் நம்பர் 26. திருட்டு சொத்தை வாங்குவதை விற்பதை வழக்கமாக வைத்திருத்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 413. கொஸ்டின் நம்பர் 27. மேல்முறையீட்டாளர் சிறையில் இருந்தால் இந்திய நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 383. கொஸ்டின் நம்பர் 28. பிணைப்பத்தை பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 772. கொஸ்டின் நம்பர் 29. தமிழகத்தில் எத்தனை சிறைச்சாலைகள் தற்போது உள்ளது? ஆன்சர் சி, 134. கொஸ்டின் நம்பர் 30. ஏமாற்றுதலுக்கு தண்டனை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 417.
Question number 31, விடுதலை செய்யப்பட்டவருக்கு எதிரான மேல்முறையீட்டில் குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்தல் பற்றி கூறும் இந்திய நடைமுறை சட்ட பிரிவு. ஆன்சர் பி பிரிவு 390. Question number 32, பொதுநாட்குறிப்பின் நகல் மேலனுப்புதல் பற்றி கூறும் காவல் நிலை ஆணை. ஆன்சர் டி பிஎஸ்ஓ 707. Question number 33, இலைப்பெட்டை செலுத்த தவறியதன் பேரிலான சிறை தண்டனை கூறிய கட்டளையை பற்றி கூறும் படிவு எண். ஆன்சர் சி படிவு எண் 35. Question number 34, கீழ்கண்டவற்றில் சிறைத்துறை சரகம் எது? ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஏ சென்னை டு மதுரை, பி சென்னை தலைமையகம், சி திருச்சி கோவை. Question number 35, ஏமாற்றுதல் மற்றும் சொத்தை ஒப்படைக்க கள்ளதமானதுடன் தூண்டுதல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு. ஆன்சர் பி பிரிவு 420. Question number 36, இந்திய சாட்சி சட்டத்தில் எவர் சாட்சி அளிக்கலாம் என கூறும் பிரிவு. ஆன்சர் ஏ பிரிவு 118. 36 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, 36 கொஸ்டின் நல்லா தெரியுதா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது குரூப்பில், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே இந்த கொஸ்டின் போட்டிருப்போம். 20 கொஸ்டின் டிலே ஆகிருக்குது. 20 கொஸ்டின் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் பண்ண முடியல. இந்த கொஸ்டின் டைப், அதாவது டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபண்டாக வேணால் 500 ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் ஃபண்டை அனுப்பிவிடும். நீங்கள் அதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ரிவிஷன் கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.